தாய் வீடு தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூற்றாண்டு காணும் சைவ விருத்தி சங்கம் எழுதியவர் மா கணபதி பிள்ளை வாசிப்பவர் சித்தி விநாயகம் ஆங்கிலேய கல்வி அரச அனுசரணையுடன் மிக சிறப்பாக வளர்ந்த அக்காலத்திலே சைவ குழந்தைகளின் கல்வி தேவையை பூர்த்தி செய்ய உருவாக்கப்பட்டதே சைவ வித்தியாவிருத்தி சங்கம் சைவ மலர்ச்சிக்காக ஆர்முகனாவலரால் முன்னெடுக்கப்பட்ட சைவ கல்வி சைவ கலாச்சாரம் மற்றும் சைவ பாரம்பரியங்களை பேணல் போன்ற நடவடிக்கைகள் அவரின் இறப்பின் பின் பாரிய பின்னடைவை கண்டிருந்தது அந்நிலையில் அப்பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது சைவ வித்தியாவிருத்தி சங்கம் மரபு வழி கல்வி முறைகளை மறுதளித்ததால் ஏற்பட்ட தாக்கம்தான் சைவ வித்தியாபுர்த்தி சங்கத்தின் தோற்றம் என்பவர்கள் உண்டு இந்த சங்கம் சைவ கல்விக்கு ஆற்றிய பங்கு முதன்மையானதும் எம் சைவம் தழுவி குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியதும் ஆகும் இச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் பேரளவில் உருவாகியது ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்குள்ளது பாரிய வெற்றி பெற்ற நிறுவனமாக வளர்ச்சி கண்டது இந்த சங்கத்தை பற்றியும் இலங்கை கல்வி முறைமையில் அதன் தாக்கம் பற்றியும் யாழ்ப்பாண கல்வி விருத்தியில் அச்சங்கம் ஏற்படுத்திய தாக்கம் பற்றியும் எம்மிடம் போதிய ஆய்வுகள் இல்லை என்பதை முதலில் நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் சைவமும் தமிழ் கல்வியும் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி யாழ் பரமேஸ்வரா கல்லூரியிலே ஓர் ஆலோசனை கூட்டம் நடந்தது அதில் திரு சேர் பொன்னம்பலம் ராமநாதன் திரு எஸ் ராஜரட்னம் திரு விஜயரட்னம் திரு எம் எஸ் ராஜரத்னம் ஆகிய பெருமக்கள் கலந்து கொண்டனர் சமகால பாடசாலைகளை வலுப்படுத்தல் மற்றும் புதிய பாடசாலைகளை தோற்றுவித்தல் என்கிற பிரதான இரு நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என அவர்கள் சிந்தித்தனர் இந்த இரு நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் முக்கியமான கூட்டம் கூட்டப்பட்டது இக்கூட்டத்திலேயே சைவ வித்தியாவிருத்தி விருத்தி சங்கம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில்தான் தான் பொதுமக்களுக்கான சைவ வித்தியா விருத்தி சங்கம் மார்கழி ஒன்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது இதுவே இலங்கையின் இந்து மத கல்விக்கான மிகப்பெரிய அமைப்பாக இற்றையரை போற்றப்படுகிறது இதன் முதலாவது தலைவராகவும் முகாமையாளராகவும் திரு சேர் பொன் ராமநாதன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் இந்துக்களின் கல்வி மேம்பாட்டுக்காக யாழ்ப்பாணத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இரண்டு பாடசாலைகளை நிறுவியிருந்தார் பெண்கள் பாடசாலையான ராமநாதன் பெண்கள் கல்லூரி இன்றும் யாழ்ப்பாணத்தின் முக்கிய கல்லூரிகளில் ஒன்றாக விளங்கி வருகிறது ஆண்கள் பாடசாலையான பரமேஸ்வரா கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதன் ஒரு பகுதியாக்கப்பட்டது ராமநாதன் அவர்களை தொடர்ந்து சைவ வித்தியாபித்தி சங்கத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு திரு டபிள்யூ துரைசாமி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பது வரை திரு சிவவாத சுந்தரம் அவர்களும் தலைவராக இருந்து பெரும் சேவையாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து இந்துபோட் ராஜரட்னம் என அழைக்கப்பட்ட திரு எஸ் ராஜரட்னம் அவர்களே அதன் முகாமையாளராக இருந்து அருண் தொண்டாற்றினார் சைவ வித்தியாபித்தி சங்கத்தின் பொது நோக்கங்களாக முதலாவதாக இந்து பாடசாலைகள் தேவைப்படும் இடங்களில் அதை உருவாக்கலும் அவற்றை கொண்டு நடத்துதலும் இரண்டாவதாக சமகாலத்தில் உள்ள பாடசாலைகளை பொருட்படுத்தலும் முகாமை செய்தலும் மூன்றாவதாக தேவைப்படும் இடத்து சமகாலத்தில் இயங்கும் பாடசாலைகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கல் நான்காவதாக இந்து பிள்ளைகளுக்கு தேவையான சகல வசதிகளை வழங்கி இந்து கல்வியை மேம்படுத்தல் ஐந்தாவதாக தமிழ் இலக்கியம் சங்கீதம் நாடகம் என்பவற்றை படிக்க ஊக்குவித்தல் என்பன இருந்தன இந்த நோக்கங்களின் அடிப்படையில் ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருட முதலாவது பாடசாலையிலே நூற்றி எண்பது மாணவர்களே இருந்தனர் பின் அது படிப்படியாக ஆண்டுக்கு ஆண்டு அதீத வளர்ச்சி கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நூற்றி எண்பத்தி ஏழு பாடசாலைகளும் முப்பத்தையாயிரம் மாணவர்களும் ஆயிரத்தி நூறு ஆசிரியர்களுமாக பெரு வளர்ச்சி கண்டிருந்தது இந்த அடிப்படையிலே நெடுதீவு புங்குடுதீவு வேலனை நைனாதீவு எழுபதீவு காரநகர் வலிகாமம் மேற்கு வலிகாமம் வடக்கு வலிகாமம் கிழக்கு யாழ்ப்பாணம் தென்மராட்சி வடமராட்சி பழை பூநகரி கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவனியா பதுளை நாவலப்பிட்டி கண்டி புத்தளம் திக்வெல என பல இடங்களிலே அப்பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன ஆரம்ப பாடசாலைகள் சைவ ஆசிரியர் கலாசாலை சைவ பிள்ளைகளுக்கான விடுதிகள் என்பவை அவர்கள் பணிகளுள்ளே முக்கியமானவை கல்வியில் கிறிஸ்தவ மத நிறுவனங்களின் வலைப்பின்னலை பின்பற்றி பற்றி சைவ சமய பற்றை ஊக்குவிக்கு நல்லொழுக்கங்களை பேணுகிற நிறுவனமாகவும் அது விளங்கியது அன்புக்கும் பறிவிற்கும் எமதில்லம் ஆதரவற்ற சிறுவர்க்கு எமதில்லம் பண்புக்கும் ஒழுங்குக்கும் எமதில்லம் எமை பாலித்து நிறைவாழ்வு தரமில்லம் கலை கல்வி தொழில் யாவும் பயில் கோயில் எமை கண்காணி துருவாக்கும் திருக்கோயில் சிலையாக நிற்கின்ற மூதாதை அந்த தெய்வீக மனிதர்னம் வழிகாட்டி என்று பிற்காலத்திலே கவிஞர் சோ பத்மநாதன் அவர்கள் அந்த சைவ வித்தியாவிருத்தி சங்க கீதம் பாடி வைத்தார் அத்தகு துணிவோடும் இயங்குதிறனோடும் சைவ கல்வியையும் கலை கலாச்சாரத்தையும் முன்னெடுப்பதிலே மாபெரும் வெற்றி பெற்ற நிறுவனமாக இது இன்றளவும் விளங்குகிறது இவ்வாறான பல்நோக்கு கல்வி நிறுவனம் இதற்கு பின் வேறொன்று இலங்கையில் தோற்றம் பெற்ற வரலாறு இல்லை மார்கழி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சைவ வித்தியாபிருத்தி சங்கம் ஏற்படுத்தப்பட்டு நூறு ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது அவர்களின் அர்ப்பணிப்பான பணியையும் அந்த ஆரம்பகால அரிய கல்வி நடவடிக்கைகளையும் நாம் நினைவு வேண்டியவர்களாக உள்ளோம் அரசாங்கம் பாடசாலைகளை அரசமயப்படுத்திய பொழுது மிக வினை மிக்க நூற்றி எண்பத்தி ஏழு பாடசாலைகளையும் முப்பத்தையாயிரம் மாணவர்களையும் ஆயிரத்தி நூறு பயிற்றப்பட்ட ஆசிரியர்களையும் பண்டிதமணி சி கணவதி பிள்ளை அவர்கள் விரிவுரையாற்றிய திருநெல்வேலி ஆசிரியர் கலாசாலையையும் அரசிடம் கையளித்தவர்கள் சைவ வித்தியாபிவிருத்தி சங்கத்தின் நம் முன்னோர் என்பதிலே நாம் பெருமை கொள்ளலாம் நன்றி